இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ண பெண்களுக்கான திருமண வயதை அதிகரிக்கிறது பத்தியான ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதுதான். பெண்கள் ரிலேட்டடா எந்த கேள்வி கேட்டாலும் எஸ்டிஜி 5 ஜெண்டர் பேரிட்டியை வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலையும், அதுக்கப்புறம் இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ண கன்வென்ஷன்ஸ், இந்த 1993 இந்தியா வந்து கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்ற ஒரு கன்வென்ஷனை, ஒரு தீர்மானத்தை வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து குறிப்பிடலாம் அப்படின்றது மொதல் விஷயம். ஸோ டாபிக்கை பொறுத்த அளவில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்னென்ன சட்டங்கள் வந்து இந்த வய இந்த ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து தான் வந்து இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 வயது வந்து பெண்களுக்கு திருமண வயதும், 21 வயது வந்து ஆண்களுக்கான திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயது வரைமுறையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான். இது இல்லாமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதுக்கப்புறம் ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்லையும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான். ஸோ இந்த மூணு சட்டத்தையும் முதல்ல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த சட்டத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத முன்னாடி சொல்லியிருங்க. அதுக்கப்புறம் இதை மாதிரி உயர்த்துறதுல, அந்த திருமண வயதை உயர்த்துறதுல என்னென்ன நன்மைகள் அப்படின்றத கீழே வந்து கொடுத்துருங்க அப்படின்ற. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த விமன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சீக்கிரமாக அதுவும் வந்து பதின்பரு அந்த டீனேஜில் வந்து அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஆகும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து உடம்புல ஹெல்த் இருக்காது, அந்த ப்ரெக்னன்சியை கேரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த் இருக்காது. அப்படின்னால அவங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் வர்றதுக்கான, சத்து குறைபாடுகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான். இது இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பெருவாரியான பெண்களுக்கு அனீமியா, அனீமிக் அப்படின்ற ஒரு கண்டிஷன், இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணும்போது இந்த குறைபாடுகளுடைய விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு, அந்த மால் நியூட்ரிஷன் சத்து குறைபாடுகளான இது வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரொலாங்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து முதல் ஐடியா. ரெண்டாவது வந்து ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் மார்டாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை பேரு மகப்பேறு சம்பந்தமான இறப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது. சீக்கிரமாகவே இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தாய் இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும், அந்த கருவுற்ற குழந்தை இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரெண்டாவது ஐடியா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, ஒரு பெண் தன்னுடைய அந்த வயது காலங்களில் அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 16 வயதில் ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை 18 வயதில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18 26 வயதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதுவே வந்து ஒரு 25 வயதில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன், அவங்க அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கம்மியாகிடும் அப்படின்றது. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான, சாரி அது குறையிறதுக்கான, இப்போ வந்து 3 குழந்தைங்க இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து திருமண வயதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கூட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஹெல்த் ஆஃப் தி விமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ மொதல் விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மால் நியூட்ரிஷனை பேசுகிறோம். ஸோ சின்ன வயசுலேயே வந்து அவங்க வந்து கருவுட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன், அந்த அனிமிக் கண்டிஷன், அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால அந்த அவங்களுடைய ஹெல்த் எஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மென்டல் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அந்த மென்டல் ட்ராமாவும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக மென்டல் சப்போர்ட் நிறைய தேவைப்படும் அப்படின்றதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா லேட்டா கல்யாணம் ஆகிற போது இருக்கும்போது அவங்களால அந்த மென்டல் ஹெல்த் எல்லாம் வந்து அவங்களால பாத்துக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல இது பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதனாலதான் நம்ம இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஹெல்த் ஆஃப் தி விமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ரெடியூஸ் த கம்பல்ஷன் ஆஃப் த விமன் டு லீவ் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ 18 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹையர் அவங்க வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கான டிகிரி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்காது. 12th முடித்தவொன்னே அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது தான்.
ஸோ இதுவே வந்து 21 வயது அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா வேற வழி இல்லாமல் சரி வீட்டில் சும்மா இருக்கிறத அந்த பிள்ளையை படிக்கவாது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷம் டிகிரி படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது தான். ஸோ ஒரு கம்பல்ஷன் இருக்காது, கண்டிப்பாக அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரணும் அப்படின்ற கம்பல்ஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்காது அப்படின்றது தான். ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் என்னென்னா, ஸோ ஹையர் எஜுகேஷனில் ஒரு ஜெண்டர் பேரிட்டியை கொண்டு வர்றதுக்கு இந்த மேரேஜ் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து ஒரு ஒரு காரணமாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் அப்படின்றது கிடச்சிருச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நல்லா படிச்சிருவாங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக் கான்சிக்வன்ஸாக அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. ஸோ எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் நம்ம ஒரு இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை வந்து சரிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்றதும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நிறைவேறும் அப்படின்றது நம்ம அதில் சொல்ல முடியும் அப்படின்னா. அண்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்றது. ஸோ சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த பிள்ளையை மிரட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அதை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு திராணி இல்லாதது, அதுக்கப்புறம் படிக்காதனால அதுக்கு என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுவே வந்து படித்து வெளியே வந்து ஒரு 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 24-25 வயசில் வரும்போது அவங்களால அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணவும் அதை எதிர்த்து போராடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்லாம் இருக்கும்போது இந்த டவுரி ரிலேட்டட் வயலன்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் டொமெஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ இது இல்லாமல் வெளியில் நார்மலாக பார்க்கும்போது ஸோ 18-21 அப்படின்னு ரெண்டு பாலினத்துக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மேரேஜினபிள் ஏஜ் வச்சிருக்கிறதே வந்து ஒரு லாஜிக்கலாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீகல் பாரிட்டி, ஒரு சட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் சமம் தான் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் மனதிலையும் வந்து ஒரு சோஷியல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம ஆன்சர்ஸில் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்றது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா சட்டத்தில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் நடைமுறையில 21 வயசு வரையும் பெண்களுக்கு வந்து சைல்டு மேரேஜ் நடக்கல அப்படின்றத கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணா மட்டும்தான் இந்த சட்டங்கள்லாம் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபைல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 23% வந்து அதுவும் 20-24 வயசுல இருக்கக்கூடிய மேரீடு விமென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியால இது வந்து 27% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டம் ஏற்கனவே 18 வயசுன்னு இருக்கு, அதை விட கம்மியாகவும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 23%, 27% இருக்கும். சட்டம் இருந்தாலும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது சட்டத்தை வந்து நம்ம வந்து அதை அமல்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா இது பிரயோஜனமே இல்லை அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.